according to the latest. பிக் பாஸ் ஷோ முடிஞ்சு பல மாசங்கள் ஆயும் ஆரவ் அண்ட் ஓவியா டாபிக் இன்னும் குறையவே இல்லை. இவ்வளவு நாட்கள் கழிச்சு ஆரவோட பர்த்டேக்கு வந்த ஓவியா அவங்களுக்கு பர்த்டே விஷஸ் பண்ணிட்டு அவங்களோட பக்கத்துல நின்று ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கிட்டாங்க. சென்னையில உள்ள ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல இந்த பர்த்டே பார்ட்டி கண்டக்ட் பண்ணி பிக் பாஸ்ல கலந்துட்ட அனைத்துக்கும் இன்விடேஷன் அனுப்பப்பட்டது. கமல்ஹாசனும் வர இருந்ததாக அது வந்து மாற்றப்பட்டு அவர் வாழ்த்துக்களை வந்து போன்ல தெரிவிச்சுதான் தெரிய வந்திருக்கு. வழக்கம் போல இந்த ஃபங்க்ஷனையும் நமிதா புறக்கணிச்சிட்டாங்க. ஆரவ் ஓவியா காதல் கல்யாணத்துல முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் முழுமையான பதில் கிடைக்கல. ஆரவ் மற்றும் ஓவியா ஃபேமிலி சைட்ல இருந்து அவங்களோட நிலைப்பாட்டை மாத்திக்கவே இல்லை, அதே மாதிரிதான் இருக்கு. பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்த ஓவியா வெளியில வந்த பிறகும் ஆரோவ மேல உள்ள காதலை வெளிப்படுத்தினாங்க. அதற்கு மாறாக உள்ள இருக்கிற ஆரோ ஒரு தடவை கூட ஓவியாவை மிஸ் பண்ண மாதிரி தெரியல. அவரு ரைசா பிந்து அப்படின்னு ரொம்ப பிஸியா இருக்காரு. இத ஸ்னேகன் கூட சுட்டி காமிச்சாரு. ஸ்னேகன் கூட ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஆனா ஆரோ வருத்தப்பட்ட மாதிரி தெரியல. பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஓவியாவுக்கும் ஆரோவுக்கும் விளையாட்ட ஆரம்பிச்ச காதல், அதுக்கப்புறம் மருத்துவ முத்தம், பிறகு அது தீவிர காதலா மாறிச்சுங்க. இப்ப வரைக்கும் அது ஒன் சைட் காதல். ஓவியா சைட்ல இருந்து கமல்ஹாசன் ஓவியா கிட்ட பேசின பிறகு ஓவியா இத பத்தி ரொம்ப சீரியஸா இருக்கிறதா தெரிவிச்சாரு. வெளியில வந்த ஓவியாவும் ஐ லவ் ஆரவ் அப்படின்னு தான் சொன்னாங்க. இதற்கிடையில ஓவியா ஃபேன்ஸ் எல்லாரும் ஆரவும் ஓவியாவும் பத்தி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல மெஜாரிட்டி மக்கள் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரவ் இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஓவியா, ஆரவ் வந்து ஒரு சீட், ஆரவ் வந்து ஒரு பெண்களை ஏமாத்தக்கூடியவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ சொல்லியும் ஓவியா வந்து ஆரவ் மேல தீவிரமா இருந்தாங்க. அவங்க அதுல இருந்து எந்த வித மாற்றமும் இல்லை. இதை பத்தி ஓவியாவோட அப்பா பேசுறப்ப கூட, தன் பொண்ணு வந்து டக்குன்னு ஒரு முடிவெடுத்து காதல் வலையில உழுவக்கூடிய ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஓவியா ஆரவ் பேர் வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல பேருங்க. இப்போ ரீசெண்டா ஆரவோட அம்மா ஓவியா தான் என்னோட மருமகள் அப்படின்னு அதிரடியா ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த நியூஸ் நீங்க மத்த சேனல்ஸ்ல கூட பாத்து. இந்த நிலைமையில ஆரவ் ஓவியா ஒண்ணு சேருவாங்களா, அவங்க ஒரு நல்ல பேரா அப்படிங்கறது தெரியலங்க. ஏன்னா 50-50 மக்கள் வந்து ஓவியா ஆரவ் பேரை வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. வீட்டுல இருக்கப்போ ஸ்னேகன் சொன்னதும் அதுதான், கல்யாணத்துக்கு பிறகு ஓவியா வந்து கம்ப்ளீட்டா மோல்ட் ஆகி வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஆரவ் அந்த வீட்டுக்கு போறதுக்கு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அவருக்கு ஏற்கனவே மேரேஜ் நிச்சயிக்கப்பட்டதா சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம அவரு வேற ரிலிஜன், இவங்க வேற ரிலிஜன், அவங்க வேற லாங்குவேஜ், இவங்க வேற லாங்குவேஜ், காதலுக்கு இதெல்லாம் தெரியாது. விளையாட்டா ஆரம்பிச்ச இந்த காதல் கண்டிப்பா கல்யாணத்துலதான் முடியும் அப்படின்னு நம்பப்படுது. ஆரவின் அம்மா சொன்னபடி ஓவியா அவங்க வீட்டுக்கு மருமகளா போனா மக்கள் சந்தோஷத்தான் படுவாங்க. யாருக்கு தாங்க இப்படி ஒரு மருமகளை பார்த்தா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஓவியா ஆரவ் பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.